வணக்கம். திடீரென இன்றைய சட்டப்பேரவைக்கு தனது குடும்பத்தினரை கூட்டிக் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு தனது குடும்பத்தினரை கூட்டிக் கொண்டு வந்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வரும் நிலையில் தினமும் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பேசினார். அப்போது இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு சட்டசபையில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மட்டுமல்ல April 11 இன்று எனது மகள் தன்மையாவிற்கும் பிறந்தநாள் என கூறினார் அமைச்சர் உதயநிதி. இதை கேட்ட சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உடனடியாக இருவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினார். அப்பொழுது ஓ அப்படியா என்பதை போல் உதயநிதியை பார்த்து ரியாக்ஷன் கட்டிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மாடத்தில் அமர்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தினருக்கு வணக்கம் வைத்தார். உடனடியாக இதனை கவனித்த திமுக எம்எல்ஏக்களும் மாடத்தில் அமர்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தினரை நோக்கி வணக்கம் வைத்தனர். மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தனது மகன் என்ன பேசுகிறார், என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடுகிறார் என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தார். இன்று April 11 நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய பிறந்தநாள் என்று, அவருக்கு மட்டுமல்ல என்னுடைய மகள் தன்மையாவுக்கும் இன்றுதான் பிறந்த நாள். எனவே அவை ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் முதல் மானிய கோரிக்கை விவாதம் என்பதால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்ப்பதற்காக அவருக்கு நெருக்கமான தரப்பினர் சட்டசபை வந்திருந்தனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தினரும் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். குறிப்பாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பேத்தியும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகளுமான தன்மையாவிற்கு பிறந்தநாளாகும். அந்த வகையில் இன்றைய தினம் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கு பெற்று பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் முதல் பந்திலே சிக்ஸர் விளாசியதை போல் முதல் மானிய கோரிக்கை விவாதத்திலேயே அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களைப் போல் பேசி சற்றும் தடுமாறாமல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். தன்னுடைய மகள் பிறந்தநாள் அன்று தன்னுடைய குடும்பத்தினரையும் சட்டப்பேரவைக்கு அழைத்து வந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் மாசாக பேசி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.